ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வருவதற்கு பல்வேறு விமானங்களோட பட்டியலெலாம் வந்து இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வலைதளம் மூலமாக வெளியிட்டுருக்கிறாங்க அதாவது தற்பொழுது விமான போக்குவரத்து சேவையானது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதை அடுத்து அதிகமான விமான நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு பயணிகளுக்கு தங்களுடைய ஆஃபர்களையும் விமானங்களோட பட்டியலையும் வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மூலமாக தினந்தோறும் கூட வந்து அதாவது துபாய்க்கு திருச்சிலிருந்து துபாய் துபாயிலேருந்து திருச்சி திருச்சியிலிருந்து சார்ஜா சார்ஜாலேருந்து திருச்சி அதே மாதிரி சென்னையிலேருந்து சார்ஜா ஷார்ஜாலேருந்து சென்னை ரியாத்துலேருந்து கோழிக்கூடு கொச்சி கண்ணூர் அதே மாதிரி குவைத்தில் இருந்தும் கொச்சி கோழிக்கூடு கண்ணூர் மேலும் பல்வேறு இடங்களுக்கு இப்போ திருவனந்தபுரத்துலேருந்தும் சரி அதாவது வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்து திருவனந்தபுரம் அதாவது அநேக இடங்களில் இந்தியாவில் உள்ள அநேக இடங்கள்லேருந்து வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு விமானங்களோட பட்டியலேருந்து வெளியிட்டுருக்குறாங்க வளைகுடா நாடுகளுக்கு அதிகமான விமானங்களோட பட்டியல் வந்து இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் தேவைப்படுபவர்கள் வந்து டிக்கெட்டை வந்து நீங்கள் முன்பதிவு செய்து விழுங்கள் ஏன்னா இப்போ நிறையா ரெண்டரை வருடத்துக்கு பின்னர் வந்து இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள காரணத்துனால அதிகமான ஃப்ளைட் ஷெடியூலு டிக்கெட்டோட ஆஃபர்லாம் வந்து இருக்குது இதில் வந்து இப்போ பத்தாயிரத்துக்கு கூட வந்து டிக்கெட்லாம் வந்து இருக்குது நீங்கள் தேவைப்படுவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் வந்து கான்டாக்ட் அசப்டின்னு சொல்லி கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஏதாவது விவரங்கள் வந்து தேவைனாலும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி இப்போ நிறைய நாடுகள் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் வெளிநாடு செல்லணும்னா நிறைய தளர்வுகள் வந்து இருக்குது பிசிஆர் பர்சனை இப்போ சவுதி எல்லாம் செல்லணும்னா பிசிஆ பர்சன் வந்து தேவை வந்து கிடையாது ஆனால் வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் எந்த நாடுகள்லேருந்து நீங்கள் இந்தியா வந்தாலும் சரி இப்போ வரையும் தடுப்பூசி போட்டவங்களுக்கு மட்டும்தான் பிசிஆபர்ஷனை தேவை தேவையில்லையே தவிர தடுப்பூசி நீங்கள் போடாமல் அஞ்சு வயசுக்கு அஞ்சு வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிசிஆபர்ஷன் எடுத்துக்கோங்க வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வருபவர்கள் அனைவருமே நீங்கள் இயர்சுதால் வந்து பதிவு வந்து கண்டிப்பாக வந்து செய்திருக்கணும் என்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த ஏர் இந்தியா எக்ஸ்ப்ரெஸில் வந்து அதிகமான விமானங்களோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ நிறைய விமான நிறுவனங்கள் வந்து அதிகமான ஃப்ளைட் ஷெடியில் வந்து வெளியிட்டு வருகின்றார்கள் என்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போன்ற பயனுள்ள தகவல்கள் மேலும் முக்கியமான தகவல்களுக்கும் மறக்காமல் நமச்சனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி